வெங்கடேசாயா. ஆன்மீக விசேஷங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக முக்கிய அம்சங்கள். அப்பலாய குண்டாவில் அங்குரார்ப்பணம். பவித்ரோத்சவத்திற்கு தயாராகும் ஆலயத்தில் விஸ்வக்சேன பூஜை. நவராத்திரி உற்சவ கலை கட்டிய திருப்பதி நகரம். திருச்சானூர் கபில தீர்த்தத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு ஏற்பாடுகள். திருப்பதியில் கொட்டும் நீர் வீழ்ச்சியின் கண்கொள்ளா காட்சி. பரமசிவனை அபிஷேகம் செய்யும் கபில தீர்த்தம் அருவி. திருப்பதிக்கு 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அப்பலாயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் பவித்ரோற்சவத்திற்கான அங்குரார்ப்பணம் நேற்று வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய அர்ச்சகர்கள் யாகசாலையில் விஸ்வக்ஷேனா புண்ணியாக வச்சனம் மேதினி பூஜையை ஆகம முறைப்படி நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சேனாதிபதியான விஸ்வக்ஷேனருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலையில் பூஜைகள் நடத்தி கும்ப ஆராதனை செய்து அங்குரார்ப்பணத்தை வைபவமாக நடத்தினர். நாராயணாய நமோ நமோ, நானாத்மனே நமோ நமோ. நாராயணாய நமோ நமோ, நானாத்மனே நமோ நமோ. நாராயணாய நமோ நமோ, நானாத்மனே நமோ நமோ. கீரச்சனலனே எவ்வருதலச்சின இஹ பரமந்திரமுலிந்தரிக்கி. நாராயணாய நமோ நமோ, நானாத்மனே நமோ நமோ. நாராயணாய நமோ நமோ. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு சென்ற திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் டாக்டர் சதலவட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அங்குள்ள வகுப்பறைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கு பாடங்கள் கற்றுத்தரப்படும் முறைகளை கேட்டறிந்த அவர் அங்குள்ள குழந்தைகளிடம் பேசினார். காது கேளாதோர் பாடசாலையை கல்லூரி அளவில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி அலுவலக அதிகாரி திரு விஜயகுமார், PRO திரு டி ரவி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ருயா மருத்துவமனைக்கு சென்ற முனைவர் கிருஷ்ணமூர்த்தி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர அன்னப்பிரசாத கூடத்தை பார்வையிட்டு நோயாளிகளுக்கு அன்னப்பிரசாதத்தை வழங்கினார். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு இம்மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நடைபெறும் நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என திருமலை JO திரு கே ஸ்ரீனிவாசராஜு தெரிவித்தார். திருமலை அன்னமய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பேசிய அவர், செப்டம்பர் மாதம் நடைபெற்ற சாலக்கட்ல பிரம்மோற்சவம் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக நடந்தேறியது எனவும், அதேபோல் நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு வரும் பக்தர்களுக்கு எவ்வித அசௌகரியமும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். திருமலை 2வது வழிப்பாதையில் மலைச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தகுந்த நடவடிக்கை உடனடியாக மேற்கொண்டது. கடந்த 4 நாட்களாக திருமலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மலைச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மேலும் இவ்வாறு நேராமல் தடுக்கும் பணியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பொறியியல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். திருமலையின் 2வது சுற்றுப்பாதை அருகே மலைச்சரிவு ஏற்பட்டது. இதுகுறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளது. 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் அடர் மழையால் மலையில் மண்சரிவு ஏற்பட்டு பாறைகள் விழத் தொடங்கியுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்லும்பொழுது விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. காலை 11 மணி முதல் 4 மணி வரை வேகமாக செயல்பட்டு பாறைகளை அகற்றி வருகின்றனர். இந்த சமயத்தில் 2வது ஹட் ரோடில் வாகனங்களுக்கு அனுமதி வழங்காமல் முதல் ஹட் சாலையிலிருந்து லிங்க் ரோடு அமைத்து அதன் வழியே வாகனங்கள் செல்ல வழி அமைத்துள்ளனர்.
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்ஜினியரிங் துறையின் சீஃப் இன்ஜினியர் திரு சந்திரசேகர் ரெட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் உரையாற்றுகையில், பருவகால மாற்றம் மட்டுமல்ல பாறைகள் இடையே மரங்கள் வேரூன்றியதாலும் மலைச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவித்தார். பாறைகள் இனியும் சரியாமல் இருக்க தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று கூறினார். ஆன்மீகத்தின் தலைநகரமான திருப்பதி நவராத்திரி உற்சவ கலையுடன் காட்சியளிக்கிறது. திருச்சானூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயம், கபில தீர்த்தத்தில் ஸ்ரீ கபிலேஸ்வரர் சமேத ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் நவராத்திரி உற்சவத்தை நடத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. ஏழுமலையான் தேடி வந்து மனம் புரிந்து கொண்ட பிரியமான பத்தினி ஸ்ரீ பத்மாவதி தாயார். திருச்சானூரில் எழுந்தருளி ஸ்ரீனிவாசனை மனம் புரிந்த தாயாரின் ஆலயத்தில் வருகின்ற 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நவராத்திரி பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்துவது வழக்கம். நாள்தோறும் 25,000 பக்தர்கள் தரிசித்து வரும் இவ்வாலயத்தில் நவராத்திரி உற்சவத்தை ஒட்டி சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று திருப்பதி திருத்தலத்தில் மிகவும் பழமையான ஆலயமாக புகழ்பெற்றது கபில தீர்த்த ஸ்ரீ கபிலேஸ்வரர் ஆலயம். இவ்வாலயத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தேவி நவராத்திரி உற்சவம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உற்சவத்தை ஒட்டி நாள்தோறும் காலை ஸ்நபன திருமஞ்சனம், மாலை நேரத்தில் ஊஞ்சல் சேவை, இரவு வெவ்வேறு வாகன சேவைகள் நடைபெறவுள்ளது. வாகன சேவைகளின் பொழுது அம்பாளுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்படும். விஜயதசமியன்று கணபதி பூஜை, ஊஞ்சல் சேவை ஆகியவை நடைபெறும் என்று ஆலய அதிகார தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர் ஆலயம் அருகே பார்ப்பவர் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக உள்ளது கபில தீர்த்த நீர்வீழ்ச்சி. அந்த அற்புத காட்சியினை நாமும் பார்ப்போம். ஹரியின் பாதத்திலிருந்து பாய்ந்தோடி வரும் கங்கா தேவியை தனது திருக்குடியில் அடக்கியவர் ஹரன் என்பதை நிதர்சனமாய் காட்டும் பகுதி திருப்பதி கபில தீர்த்த பகுதி. திருமலையிலிருந்து பாய்ந்து பூமியை தொடும் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கபிலேஸ்வரர் ஆலயத்தின் அருகே விழுகின்ற நீர்வீழ்ச்சியே இதற்கு நிதர்சனம். முக்கோட்டி தீர்த்தங்கள் உள்ளதாக கருதப்படும் திருமலையில் அனைத்து பகுதிகளும் ஆன்மீக உணர்வினை ஏற்படுத்துவது இறைவனின் இயற்கை படைப்புகளே. அந்த இயற்கை வினோதங்கள் மனதிற்கு இதமூட்டும். அதில் ஒன்றுதான் திருமலையிலிருந்து பாய்ந்தோடி வந்து மலை அடிவாரத்தில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கபிலேஸ்வரர் ஆலயம் அருகே நீர்வீழ்ச்சியாக சேர்ந்து கங்காதரனின் திருமுடியை அலங்கரிக்கின்றது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையினால் இந்த நீர்வீழ்ச்சி கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் கொட்டுகின்றது. வருகின்ற நவராத்திரியை வரவேற்கும் வகையில் அமைந்த கபில தீர்த்த நீர்வீழ்ச்சி காட்சிகள் உங்களுக்காக. திருச்சானூரில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு குண்டூரை சேர்ந்த பாரதி சோப்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு அருணாச்சல மாணிக்கவேலு தம்பதியினர் நேற்று தங்க ஆரத்தை சமர்ப்பித்தனர். 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 208 கிராம் எடை கொண்ட மாங்காய் வடிவ தங்க ஆரத்தை திருச்சானூர் ஆலய டிப்யூட்டி இஓ திரு செஞ்சு லட்சுமியிடம் வழங்கினர். தொடர்ந்து மாணிக்கவேலு தம்பதியினருக்கு தாயாரின் தரிசன ஏற்பாடுகளை செய்து பிரசாதங்களை வழங்கினர். திருநெல்வேலியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தினர். முன்னதாக பஞ்ச சூக்த ஹோமம் செய்து மூலமூர்த்திக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து தாயார்களை பெருமாளுடன் அழகாக அலங்கரித்து புஷ்ப பல்லக்கு சேவையை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் ஆலயத்தில் உள்ள ஆழித்தேரில் சந்தனக்கால் பொருத்தும் நிகழ்ச்சி வைபவமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மிக பிரம்மாண்டமான இந்த ஆழித்தேரில் தியாகராஜ பெருமானை கொலுவிறக்க செய்யும் சிம்மாசனத்தை சீரமைத்து அதில் சந்தனக்கால்கள் பொருத்தி சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி அருகே மணப்பாறையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்றது. உற்சவத்தின் நிறைவாக பெருமாளுக்கு கல்கி அவதார அலங்காரம் செய்து குதிரை வாகனத்தில் எழுந்தருள செய்து நகர்வலம் செய்வித்தனர். திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் அருகே உள்ள நாலுகோட்டை கிராமத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ ஆதிக்குந்த ஐயனார் ஆலயத்தில் புரட்டாசி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் முன்பு மண்ணால் செய்யப்பட்ட குதிரைக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கிராமத்தை வளமாக எடுத்து வந்து ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் நடைபெற்ற பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனாரை வழிபட்டனர். திருநெல்வேலிக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவெங்கடநாதபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீனிவாசருக்கு கருட சேவையை கோலாகலமாக நடத்தினர். 500 வருட சரித்திர புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாத உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக கருட சேவை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீனிவாசரை சந்தனம் கொண்டு அழகாக அலங்கரித்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்தன. தொடர்ந்து பக்தர்களின் கோவிந்த நாம ஸ்மரணையுடன் ஸ்ரீனிவாசரின் கருட சேவையை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திருவாரூர் அருகே உள்ள அரசவனங்காடு கிராமத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விநாயக பூஜை செய்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் அம்பாளை அழகாக அலங்கரித்து பல்லக்கில் கொலுவிருக்க செய்து நகர்வலம் செய்வித்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. புரட்டாசி மாதம் பெருமாளை தரிசித்தால் கோடி புண்ணியம் என்று திரளான பக்தர்கள் கோவிந்தனை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத திருமஞ்சன விழா சிறப்பாக நடைபெற்றது. நாயுடு மகா ஜனசங்கம் சார்பில் மூலவர் பெருமாள் தாயார்களுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் உற்சவரை தாயார்களுடன் மண்டபத்தில் எழுந்தொள்ள செய்து பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஜலகமாடி உன்னாடு சர்வேஸ்வருடு நிகு கலிகின மஞ்சி நல்ல கருபவலே. ஜலகமாடி உன்னாடு சர்வேஸ்வருடு நிகு கலிகின மஞ்சி நல்ல கருபவலே. எலமி கப்புர காப்பு இது சாத்து கொன்னவாடு எலமி கப்புர காப்பு இது சாத்து கொன்னவாடு வெலலே நிகட்டி பெத்த வெண்டி கொண்டவலேனு. நீ இருப்பது 7 மலைகளின் மேல், நாங்கள் இருப்பதோ நிலத்தின் மேல் என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்த வண்ணம் திருமலை யாத்திரையை மேற்கொள்கின்றனர் பக்தர்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஸ்ரீனிவாசனின் தரிசனத்திற்காக நாள்தோறும் 20 முதல் 40,000 பக்தர்கள் பாத யாத்திரையாக திருமலைக்கு வருகின்றனர். இன்னும் சில தங்கள் ஊர்களிலிருந்தே பாத யாத்திரையாக திருமலைக்கு ஸ்ரீனிவாசனை தரிசிக்க வருகின்றனர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் இருந்தே திருமலைக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். 4 பக்தர்களுடன் துவங்கி தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட அப்பகுதியினர் பாத யாத்திரையாக திருப்பதிக்கு வந்து அலிப்பிரி பாதாள மண்டபத்தில் பஜனை செய்து திருமலைக்கு சென்றனர். ஆன்மீக விசேஷங்கள் நிறைவடைய முன் முக்கிய அம்சங்கள் மீண்டும் ஒருமுறை. அப்பலாய குண்டாவில் அங்குரார்ப்பணம், பவித்ரோற்சவத்திற்கு தயாராகும் ஆலயத்தில் விஸ்வக்சேன பூஜை. நவராத்திரி உற்சவ களை கட்டிய திருப்பதி நகரம், திருச்சானூர் கபில தீர்த்தத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு ஏற்பாடுகள்.
திருப்பதியில் கொட்டும் நீர் வீழ்ச்சியின் கண்கொள்ளா காட்சி. பரமசிவனை அபிஷேகம் செய்யும் கபில தீர்த்தம் அருவி. ஆன்மீக விசேஷங்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் மதியம் 1 மணிக்கு ஒளியோரப்பாகும் ஆன்மீக விசேஷங்களில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. Thank you.